வணக்கம் மக்களே, வெல்கம் டு நண்டிஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி. தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோம், முக்காக்கில் அரிசி பயன்படுத்தியிருக்கோம். அதை ரெண்டு வழக்கில் நம்ம எடுத்தனால இப்போ பொதுவாக ஒரு வழக்குக்கு ரெண்டு வழக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம ரெண்டு வழக்கு எடுத்தனால நாலு வழக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பிரியாணி மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ரெண்டு பிரியாணி இலை, ரெண்டு சின்ன பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு ஸ்டார் பூ, கொஞ்சமாக ஜாதிபத்திரி, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 1/2 துண்டு ஜாதிக்காய், 10 ல் இருந்து 12 முந்திரி பருப்பு. இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுடராக இருக்கணும், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும். அதனால் 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அதோட 10 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஹெவி பாட்டம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வரும். இப்போ பாத்திரம் சூடானதும் 8 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய், 4 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணுவோம். சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சோம்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட 4 பச்சை மிளகாய், இது தாளித்ததும் இப்போ நம்ம பேஸ்ட் ஆனியன் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 50 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுப்பை கொஞ்சம் சிறுத்து வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ஓரளவு நல்லா வதங்கினதும் அரைச்ச பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கிடலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் அரை கையளவு கொத்தமல்லி, அரை கையளவு புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். முக்கால் டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் 1 டேபிள்ஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே 200 கிராம் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 1 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக அரிசியை விட மட்டன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 1/4 கிலோவாவது மட்டன் கூட இருக்கணும். இப்போ அந்தளவு பார்த்தோம்னா 3/4 கிலோ அரிசிக்கு நாங்கள் 1 கிலோ கறி சேர்த்துருக்கோம். இப்போ மசாலாவோடு நல்லா சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கோம். இப்போ அது கூட 1 லெமனை சேர்த்துக்கிறோம். இப்போ கறி வேகிற அளவு மட்டும் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டுருவோம். அப்போ அதுக்கு தேவையான உப்பு. இப்போ கறி வெந்துருச்சான்றதை பார்ப்போம். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆச்சு, எண்ணெயெல்லாம் விட்டுருச்சு.
இப்போ கறியையும் பிச்சு பார்த்தோம், எதிர்பார்த்த அளவு வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி, இப்போ நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததும் அரிசியை சேர்த்துக்கிடலாம். நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லையா, அந்த இப்போ சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடலாம். நீங்கள் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கக்கணும், அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். பார்த்தோம்னா அரிசி எல்லாம் தண்ணி உறிஞ்சிருச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டாலே நல்லா உறிஞ்சிரும். நீங்கள் உங்கள் தண்ணி இந்தளவு உரியறவளுக்கு வெயிட் பண்ணுங்கள். தண்ணி இந்தளவு உறிஞ்சதும் இப்போ தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்காக தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல்லை சூடானதும் பிரியாணி பாத்திரத்தை மேலே வச்சுட்டு நெய் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றுங்க. ஊற்றிட்டு வாழை இலையை நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ அது மேலே நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசியெல்லாம் மெச்சூராக வரும். இப்போ பார்த்தோன்னா இலை எடுத்ததும் ஜீரக சம்பாவோட ஸ்மெல்லு, நம்ம போட்ட மசாலா, கடைசி ஆட் பண்ண நெய் எல்லாம் கலந்து ஒரு நல்ல மனம் வந்ததுங்க. சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஆசையை தூண்டுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலில் மொதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரும். அவ்வளோதான் மக்களே, நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.